ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குண்ணா? வெல்கம் பேக் டு டாப் 10 தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மருத்துவ குணங்களை விட உள்ள செடிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வழியை உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்த்துக்கிற செடி தான் எள். அதாவது நல்லெண்ணெய் வந்து இந்த செடியிலேருந்து தான் நம்ம தயார் பண்ணுறாங்க. அதாவது செடியிலிருந்து கிடையாது, செடியில் இருக்கிற பயிர்லேருந்து தான் தயார் பண்ணுறாங்க. எள்ளுலேருந்து தயார் பண்ணுறது நல்லெண்ணெய். இதில் இருக்கிற அதிகளவான சத்துக்கள் என்னென்னா, காப்பர், இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், கொழுப்பு சத்து வந்து குறைக்க உதவுற அது இருக்கும். அதாவது இந்த பயிர் வந்து 90 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிடும். இந்த பயிரோட மருத்துவ குணங்களை பார்த்திங்கன்னா, உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கவும் இந்த பயிரை வந்து ரொம்ப உதவி பண்ணுது. நல்ல கொழுப்புகளை வந்து, அதாவது கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சிட்டு, இதில் உடம்பு நம்மளுக்கு தேவையான நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்க இந்த வந்து பயிர் வந்து உதவுது. ரத்தம் வந்து நம்ம உடம்புல அடைக்கிறது வந்து இந்த பயிர் வந்து நம்ம சாப்பிட்டு வந்து, அதாவது பயிர் வந்து சாப்பிட்ற எள்ளு புட்டு எள்ளுலேயே தயார் பண்ணுற அனைத்து சாப்பாடு வகையில் சாப்பிட்டோம்னா ரத்தம் வந்து நம்ம உடம்புல அடைக்கிறது வந்து அடைப்புலாம் குறையும். அதாவது ரத்தம் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் இந்த இது கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்ல கொழுப்புகள்னால் அதிகரிக்குன்னு நம்ம வந்து இந்த பயிரை தினம் சாப்பிடலாம். அதாவது எள்ளு புட்டு சாப்பிட்லாம், எள்ளில் செய்கிற எல்லாமே சாப்பிடலாம். நம்ம வந்து இது வந்து இப்போ பச்சையாக இருக்குதுனால இது வந்து காய், அதாவது எள்ளில் காயாக இருக்கா, அதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். அதில் வந்து பயிர் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்திங்கன்னா தான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த பயிர் வந்து அறுவடை டயத்தில் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுவேன். அதாவது இந்த பயிர் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். எள்ளு வந்து கடையில் இருக்கும், கருப்பு எள்ளு இருக்குது, வெள்ளை எள்ளு இருக்குது. இந்த எள்ளு வகையில் நிறைய வகை இருக்குது. நம்ம பார்க்குறது இப்போ வந்து பச்சையாக இருக்கிறத நம்ம உடச்சி உங்களுக்கு காமிச்சிக்கிருக்கேன். அதில் இருக்க உள்ளே இருக்க பயிர் வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருந்தால் என்ன தயார் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா செடியுமே மருத்துவ குணங்கள் உடைஞ்சது தான். எல்லா செடிக்குமே ஒரு நற்குணம் இருக்குது. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதான் இப்போ அறுவடைக்கான தயாரான எள்ளு செடி. இந்த எள்ளு செடியில் வந்து இப்படி தான் இருக்கும். அது வந்து நம்ம பச்சையாக பார்த்தோம், இது வந்து நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இந்த செடி வந்து இதை அப்படியே அறுத்து அவங்க வந்து தட்டி அதை வந்து எள்ளு எடுப்போம். இது வந்து கம்பு. இதே ஃப்ரெண்ட்ஸ் கம்பு. இதில் கம்பில் வந்து கம்பம் கோல் கழிப்பட்டிருப்பீங்க, கம்பம் புட்டு, கம்பம் ரொட்டி, கம்பம் தோசை, கம்பம் களி. இது தினந்தினம் உணவு சேர்த்துக்கிட்டால் உடல்நிலை வந்து எப்பயுமே நார்மலாக இருக்கும். இளமை தோற்றம் வந்து எப்பயுமே இருக்கும். அதாவது குழந்தை பிறந்தவங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கவும் இது அதிகமாக சாப்பிட்றா நல்லது. தாய்ப்பால் நல்லா நிறைய சுரக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டாம்பயிர், அதாவது பச்சை பயிர். நம்ம உளுந்தம்பருப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கடையில் நீங்கள் வாங்கி குழம்பு வச்சுருப்பீங்க, சாம்பார் வச்சுருப்பீங்க. அந்த உளுந்தம்பயிர் செடி தான் இது. உளுந்தம்பயிர் செடி இன்ன வரைக்கும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. இது இப்போ இதை நல்லா பார்த்துங்க. இது உளுந்த செடி. இதில் கருப்பு கருப்பாக இருக்க அந்த கலரில் இருக்கிறது பூராமே அறுவடைக்கு தயாரானது. பச்சை கலரில் இருக்கிறது வந்து இன்னும் அறுவடைக்கு தயாராகல செடி. வந்து இந்த செடியில் இந்த கருப்பாக இருக்கிறது பூரா நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். எள்ளு இது வந்து வெள்ளை எள்ளு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வெள்ளை எள்ளு உள்ள வெள்ளை கலரில் இருக்கிறதுனால வெள்ளை எள்ளு. இதுலேயும் கருப்பு எள்ளு இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் கருப்பு கலரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்குங்க. இதே எள்ளு இது அறுவடை தயாராகிடுச்சு. இன்னும் அது பூரா அவங்க அறுத்து அவங்க அடித்ததுலேருந்து எடுக்கிறது தான் எள்ளு நம்மளுக்கு வரும். இது வந்து தட்டாம்பயிர் நான் சொன்னேன். உளுந்து உளுந்த பருப்பு கழிவுபட்டுருப்பீங்க, உளுந்த குருணை, உளுந்த மாவு இதுலேருந்து அப்படி தயார் பண்ணுறாங்க. இது வந்து இந்த நாட்டு உளுந்து வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்க மருத்துவ குணங்களை பார்த்திங்கன்னா, புற்றுநோய் வராமல் இருக்கும், விட்டமின் சி இருக்குது இதில், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அதனால் நம்ம இது தினந்தோறும் நம்ம உணவு சாப்பிட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது. இதுலேயும் இந்த பயிரை வந்து நம்ம ஈர துணியெல்லாம் போட்டு அதை முளைக்க வச்சு சாப்பிட்டா இன்னும் அதுக்கு நிறைய இது இருக்குது. நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறையா இருக்கும். அதனால் இது தினம் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே இரும்பு சோளம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இது கிராமப்புறங்கள்லாம் நிறையாவே இருக்குது. இந்த மழை டயத்தில் நிறைய போட்டிருக்காங்க. இந்த சைடு இந்த தடவை இரும்பு சோளம் வந்து இது வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். இதில் இருக்க மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா, புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கும்,
மலச்சிக்கலை குணமாக்கும், தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கும். இதுலேயும் இந்த சோளம் வந்து வெள்ளச்சோளம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஃப்ரெண்ட்ஸ், அதே ரெண்டு சோளம் ஒன்று தான், அது வந்து இரும்பு சத்து, இது வந்து வெள்ளச்சோளம். இந்த சோளம் வந்து வெள்ளச்சோளம்னு சொல்லுவாங்க. இந்த சோளத்துக்கும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், புற்றுநோய் வராமல் தடுக்கிறதும், மலச்சிக்கல் குணமாக்கவும், குறைவற்ற கொழுப்பு குறைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது வந்து நம்மளுக்கு நிறையவே உதவுது. இது கிராமப்புறங்கள் பகுதியில் நீங்கள் நிறையவே பார்த்துருக்கலாம், பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சோளத்தை அறுத்து எடுத்ததுக்கப்புறமும் இந்த கீழே இருக்க தட்டையை வந்து அறுத்து அவங்க மாட்டுக்கு தீவனமாகவும் போட்டுக்கிறாங்க. இது மாட்டுக்கு உணவாகவும் அளிக்கப்படுது இந்த தட்டை வந்து. அதனால் இதில் எதுவுமே வேஸ்ட் இல்லை. இந்த செடிகளை பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே உதவக்கூடியது தான். சோளம் வந்து நீங்கள் பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. இதே சோளம் வெள்ளச்சோளம் செடி, அது இரும்புச்சோளம், அது வந்து சிவப்பு கலரில் இருக்கும். இது வெள்ளச்சோளம்னா வெள்ளை கலரில் இருக்கும். நிறைய பேர் கார்ல பைக்கில் போயிருப்பீங்க, அப்போ நீங்கள் சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோளம்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் வெள்ளச்சோளத்தை வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து உங்களுக்கு வண்டி எடுத்து காமிச்சிருக்கேன். வெள்ளச்சோளத்தில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். செடி வந்து ஒரு ஆள் ஹைட்டுக்கு வந்து செடி வந்து வளர்ச்சி வந்து ஒரு ஆள் ஹைட்டு இருக்கும். வெள்ளச்சோளம் வந்து நல்லா அடர்த்தியாகவும் வளரும். நீங்கள் ஒன்று கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும். நீங்கள் உள்ளே போனாலும் உள்ளே நிற்கிறது, யாரும் உள்ளே போனாலும் தெரியவும் தெரியாது, அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கத்தாழை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கத்தாழைக்கு இருக்கிற மருத்துவ குணங்களை பார்த்திங்கன்னா தோல் நோய் குணமாகவும், இதிலிருந்து எடுக்கப்படுற எண்ணெயை வந்து நம்ம வந்து அதாவது அடிப்பட்ட காயத்தில் வச்சாலும் அது ரொம்ப தழும்பு வராத அளவுக்கு அந்த எண்ணெய் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த இதில் இருக்கிற பச்சைத்தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சதம் இருக்கிற எடுத்து மூஞ்சியில் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு காமன் நேரம் காய வச்சிங்கன்னா மூஞ்சியில் இருக்கிற எண்ணெய் பிசுப்புலாம் எடுத்துடும். கத்தலை பற்றி சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஓட பண்ண நோட்டிஃபிகேஷனாக வரும்.